ஃபர்ஸ்ட் பருத்தி நெசவாலைகள். பருத்தி நெசவாலைகள் தமிழ்நாட்டின் பாரம்பரியம் மிக்க நன்கு வளர்ந்த ஒரு தொழிலாகும். பருத்தி நெசவாலைகள் வந்து தமிழ்நாட்டு ஒரு பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு தொழில். பருத்தி நெசவாலைகள் கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், பல்லடம், கரூர், திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை மற்றும் ஈரோடு ஆகிய பகுதிகளில் செறிந்து காணப்படுகின்றன. தமிழ்நாட்டில் உள்ள ஈரோடு கைத்தறி, விசைத்தறி மற்றும் ஆயத்த ஆடைகளின் விற்பனைக்கு புகழ் பெற்றது. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஈரோடு கைத்தறி, விசைத்தறி, ஆயத்தாடைகளுக்கு ரொம்ப புகழ் பெற்றது. கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா கோயம்புத்தூர். ரொம்ப முக்கியமான கேள்வி இது, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் நெசவு தொழில் மூலம் மாநில பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன. எனவே இப்பகுதி தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என குறிப்பிடப்படுகிறது. ஸோ தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுவது எந்தெந்த இடம் அப்படின்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இதெல்லாம் சேர்ந்தது தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு. கரூர் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா கரூர்.